ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான்சன் எலிவேட்டருடைய கியர் மோட்டரில் உள்ள ஆயில் லெவல் எப்படி செக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கியர் மோட்டாரில் ஆயில் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கியர் மோட்டருடைய ஆயில் லெவல் செக் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரோப் ராட் எடுத்துகிட்டேன் வெளியிட்ட. ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. ஸோ இப்போ ஆயில் இண்டிகேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஆயில் ஃபுல்லாக இருக்கனால நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்க்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபுல்லாக அந்த ராடை ஒரு டஸ்ட்டை வச்சு நம்ம, ஸோ அந்த வேஸ்ட்டை வச்சு நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதில் உள்ள இண்டிகேஷன் தெரியும். ஸோ லோ ஹை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ராடை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டு கோடு இருக்கும். கீழோட பார்த்தீங்கன்னா லோ, ஸோ மேலோட பார்த்தீங்கன்னா ஹை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு ராடு கிளியராக இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த ராடு எடுத்து ஸோ அந்த ஆயில் வந்துட்டு எவ்வளோ இருக்குங்கிறத அந்த ஹோல்க்கு விட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக விட்டு ஸோ இப்போ எடுக்கிறோம். ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ லோவை விட அதிகமாக தான் இருக்குது, உங்களை பார்த்தா தெரியுது. ஸோ லோவை விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ண தெரியும். ஆயிலுடைய திக்னஸும் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஆயில் எல்லாமே வந்துட்டு பக்காவாக இருக்குது. ஸோ நம்ம அப்படியே லாக் பண்ணிவிட்டு மோட்டர் ரன் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க வந்துட்டு நம்ம ஆயில் எப்படி செக் பண்ணதை பார்த்துட்டோங்க.